வெல்கம் டு மல்டி இன்ஃபோ ஸ்டேஷன் யூடியூப் சேனல். இன்றைக்கி ஒரு சூப்பரான ரெசிபியோட தான் நான் உங்களை மீட் பண்ண வந்திருக்கேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு சைடிஷ், கர்ட் ரைஸு, சாம்பார் ரைஸு, இதுக்கெல்லாம் சூப்பராக போகிற நல்ல சைடிஷ் ஒன்று, உருளைக்கிழங்கு மசாலா பொரியல். இதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவை அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க. உருளைக்கிழங்கு மசாலா பொரியல் செய்கிறதுக்கு ஸ்மால் ஆனியன்ஸ் ஒரு 10-12 சின்ன வெங்காயம், கடுகு, உப்பு, தேங்காய், சோம்பு, பூண்டு ஒரு 2 பல், வறுத்து அரைத்த மிளகாய் பொடி 1 டேபிள்ஸ்பூன், கருவேப்பிலை சிறிதளவு, சாம்பார் தூள் வீட்லேயே இருக்குது, சாம்பார் தூள் சிறிதளவு, நம்ம காரம் எவ்வளோ தேவையோ அவ்வளோதுக்கு ஏற்ற மாதிரி. இப்போ இதெல்லாம் தான் ஃப்ரெண்ட்ஸ் இன்க்ரீடியன்ஸ். இதோடு சேர்த்து பாயில் பண்ண உருளைக்கிழங்கு, அதுவும் நம்ம ஆட் பண்ணிக்க போகிறோம். வாங்க எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம், வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள், இப்போ அந்த தேங்காய், சின்ன வெங்காயம், பெருஞ்சீரகம், அந்த வறுத்தரித்த மிளகாய் பொடி, இது எல்லாத்தையும் பூண்டு, இது எல்லாத்தையும் சேர்த்து இந்த மாதிரி ஒரு பேஸ்ட்டாக நம்ம அரைச்சி எடுத்துக்கணும். இது கூட கட் பண்ணி பாயில் பண்ணி வச்ச பொட்டேட்டோ எடுத்துக்கிறோம், வீட்டிலே அரைச்ச சாம்பார் தூள். இப்போ இது வந்து செகண்ட் இன்க்ரீடியன்ஸ். இப்போ இதெல்லாம் வந்து தேவை. இப்போ இதை தாளிக்க போகிறாங்க, வாங்க எப்படி பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம். இது இப்போ கடுகு போட போகிறீங்க பாட்டி? என்ன கடுகு போடுறோம் எவ்வளோ மிளகாத்தூள் பாட்டி ஆட் பண்ணணும், எவ்வளோ எத்தனை ஸ்பூன்? 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். 1 ஸ்பூனா? அவங்க காரத்துக்கு ஏற்ற மாதிரி, காரத்துக்கு ஏற்ற மாதிரி வேணா இன்னொரு 1/2 ஸ்பூன் போட்டுக்கலாம். அளவு உப்பு, அடுப்பை சிம் பண்ணிக்கணுமா? பண்ணி வச்சுக்கலாம். ஓகே ஓகே. மசாலையை அரைச்சிருக்கோமா, அது எல்லாத்தையும் இதை போட்டு, தேங்காய், வெங்காயம், சோம்பு, பூண்டு, ஒரு பல்லு, அரைச்சதை இதை போட்டுக்கோங்க. வாசனை கம கம கமன்னு வந்துட்டுருக்குது. இப்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த சைட் டிஷ்ஷு. நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ இந்த கலவையோட சிறிது கருவேப்பிலையும் ஆட் பண்ணியிருக்காங்க. இது சிம்லேயே வச்சு ஒரு 5-10 மினிட்ஸ் நல்ல பிளெண்ட் ஆகிற வரையும், இந்த மசாலாலாம் கோட் ஆகி நல்லா பிளெண்ட் ஆகிற வரையும் நம்ம குக் பண்ணணும். ஒரு 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் நம்ம எப்படி இருக்குன்றதை பார்க்கலாம். நீங்கள் பாருங்கள், இந்த உருளைக்கிழங்கு வந்து நல்லா பாயில் ஆகிட்டு நல்லா வாசம் சூப்பராக வந்துட்டுருக்கு. இன்னும் ஒரு 2 மினிட்ஸ்க்கு அப்புறம் நம்ம இன்னொரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். ரொம்ப டேஸ்ட்டாக, ரொம்ப யம்மியாக, பருப்பு சாதம், சாம்பார் சாதம், கர்ட் ரைஸ் இதுக்குள்ளெல்லாம் நல்லா போகும். கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் வீட்டில் எல்லாருக்கும் கொடுங்க. இதை சர்வ் பண்ணிவிட்டு பார்க்கலாம். பாருங்கள், அருமையான சுவையான ஒரு சூப்பர் சைட் டிஷ் ரெடி ஆகிடுச்சு. உருளைக்கிழங்கு பொரியல் சாப்பிட்டு பாருங்கள், உங்களுக்கும் நல்லாயிருக்கும். சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா ருசியாக இருக்கும். பாருங்கள், வாழ்க வளமுடன். எங்கள் வீட்டுக்கும் சாப்பிட வாங்க. மீண்டும் ஒரு நல்ல ரெசிபியோட நானும் பாட்டியும் உங்களை மீட் பண்ணுறோம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், வாழ்க வளமுடன்.